நிகழ்ச்சி நிரல் இறைவணக்க பாடல் தமிழ் தாய் வாழ்த்து வரவேற்புரை பரதம் உரைவீச்சு கவிதை தெஞ்சல் பரிசு வழங்கல் தலைவர் உரை நன்றி நவிழல் நாட்டுப்பண் அங்கும் எண்ணாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனின் அருள்மழை இவ்விழாவில் பொழிந்திட இறைவனுக்கு பாடலுக்கு எழுந்து நிற்போம். ஒரு கால ஆட்சியை தருவாரா என்று அகிலமெல்லாம் ஏங்குகின்ற
நிற்கின்ற அத்துணை சிறப்பிற்கும் சொந்தக்காரர் தான் நம் கர்ம வீரர் காமராசர். அன்னார் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகின்ற தருணம் இது. இவ்வேளையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சுந்தர தமிழில் எழுதும் எழுத்தாளர், சொக்கும் தமிழில் பேசும் பேச்சாளர், கல்வி விழி கொண்டு சிந்தை சிதறாமல் தம்மை தாமே வடித்த ஓவியர் இவர். புத்தியை தீட்ட உதவும் புத்தகம் என்னும் நல்லாயுதத்தை கையில் கொண்டிருப்பவர். பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர். மாணவ சமுதாயத்திற்கு அன்பை ஊட்டும் அன்னையாகவும், அனுபவத்தை கற்றுத்தருகின்ற தந்தையாகவும், அறிவை போதித்து வளர்க்கும் ஆசனாகவும் செயல்படுபவர். கலைமகர் தந்த காவியமாய் அமர்ந்திருப்பவர் தான் நம் பள்ளி மூத்த தமிழாசிரியை திருமதி லீலா செசிலி அவர்கள். நாவினிக்கும் நச்சமிழால் கல்வியாகிய தீபத்தை ஏற்றி மனிதம் மலரச் செய்த தமிழாசிரியை அவர்களை இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி தருமாறு வருக வருக என வரவேற்கிறோம். ஏற்கனவே நம் வளன் குடும்பத்தில் ஒருவராய் வளன் வந்தவர். கலகலவென்ற சிரிப்பு, சுறுசுறுப்பான நடை, பரபரப்பான பேச்சு எல்லோர் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டவர். இப்போது நம் சகோதர பள்ளியில் பணியாற்றினாலும் நம் மனதை விட்டு நீங்காத இடம் பிடித்தவர் தான் நம் அன்புக்குரிய, பாசத்திற்குரிய, மதிப்பிற்குரியவர் அருட் சகோதரி நித்யா அவர்கள். கல்வி வளர்ச்சி நாளன்று நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருப்பது நமக்கு கிடைத்த பெருமையே. அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நம் பள்ளியை வழி நடத்தி வரும் தாளாளர் அன்னை அருட் சகோதரி மேரி மாண்டனி அவர்களையும் வருக வருக என வாஞ்சையுடன் வரவேற்கிறோம். நம்மை சீர்படுத்தி நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி மேரி புனிதா அவர்கள் இந்த கல்வி வளர்ச்சி நாளை சிறப்பாக கொண்டாட நல்வாய்ப்பினை நல்கியுள்ளார். அவர் அளித்த வாய்ப்பிற்கு இவ்வேளையில் நன்றி கூறுகிறோம். கொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்று கற்று தெளிந்து கற்பித்தலை தவமாக மேற்கொண்டு வரும் என் இனிய ஆசிரியர் பெருமக்களையும், அலுவலக பணியாளர்களையும் மற்றும் பிற பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளாய் இன்முகத்தோடு அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி என் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். முகத்தில் புன்னகையுடன் சொற்களில் பூமாலை தொடுத்து ஆக மகிழ வரவேற்ற அன்பு மாணவி ஆஷி அவர்களுக்கு நன்றி. வரவேற்புரையாலே மனம் குளிர்ந்த நமக்கு கண்களுக்கு மருந்தாய் காட்சிக்கு விருந்தாய். இதோ பரதம் படைக்க வருகவே வணங்கிய வரவேற்போ, வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமார வரவேற்போ. வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே.
வடகலையேன வள்ளல்கள் வளம் வந்த தமிழ்நாட்டில் கல்வி வள்ளலாய் அவதரித்த கர்ம வீரரே காமராஜர். அதனால்தான் இவரின் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாள், இவரது பிறந்த நாளான ஜூலை 15 நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடி வருகின்றோம். தண்ணீர் தேவையை அறிந்து அணைகள் பல தந்து விவசாயம் காத்தவர், தன்னலமின்றி பொதுநலம் போற்றியவர், சட்டங்கள் கற்றதில்லை பட்டங்கள் பெற்றதில்லை ஆனால் மக்களுக்காக பல நலத்திட்டங்கள் தந்த பாட்டாளி, தொழிற்சாலைகள் பல தந்து தொழிலாளிகளின் தொண்டர் ஆனார், மனித நேயம் கொண்டு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உறங்காமல் உழைத்தவர், அரசுக்கு செல்வாக்கும் மக்களுக்கு சொல்வாக்கும் தந்தவர், பாமரனின் பங்காளனே உண்மையின் உறைவிடமே, விண்ணளவு புகழ் கொண்டு சென்னையில் ஓய்வெடுக்கும் தன்னகரில்லா தலைவரே, புவி உள்ளளவும் புகழ் மங்கா புதையல் உனது, வாழ்க நீதி என்று உன் புகழ் வாழ்க, உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம், காத்திருக்கிறது தமிழகம் எங்களில் ஓர் காமராஜருக்காக, மாணவர்களே முயல்வோம் நாம் காமராஜராக அல்ல அவரின் ஓர் வழித்தோன்றலாக வாழ, மாணவர்களே முயல்வோம் நாம் காமராஜராக அல்ல அவரின் வழித்தோன்றலாக வாழ. நன்றி. வேற யாருக்குண்டோ 3 முறை தமிழக முதலமைச்சராய் இருந்தும் கூட முழுமையான வீடும் இல்லை வசதியான வாழ்வும் இல்லை, வாழ்ந்த காலம் எல்லாமே வாடகை வீட்டில்தானே, கருப்பு காந்தியாக கதிர் உடுத்தி வாழ்ந்து வந்தாய், கல்வி நாயனாக காலமெல்லாம் வருகிறாய், கண்ணனாய் தோன்றியது உன்னுள் பெரும் நெருப்பு, கல்வியின் பால் நீ கொண்ட நல்லேற்பு, சுழன்றாய் கதிராய் முதல்வராய் பதவியேற்று சூரராய் நின்றும் நெடுமை கொண்டு சூழலை கல்வியால் மாற்றம் கண்டு சூழியமாய் இருந்த வாழ்வை ஏற்றம் செய்து சூத்திரத்தின் விதையாய் முளைத்தாய் என்று நேத்திரத்தில் கல்வியில் திறந்தது இன்று, கீறிவிட்ட பாதையிலே சிழ்த்த விருட்சம் கீழே மேலே தேசங்களை கூவி அழைக்கும், வாழையாய் எண்ணி கல்வி மரத்தை நட்டாய் என்று வாழளவு சந்தன மரமாய் மனம் வீசுது உயர்ந்து, உணவோடு உன்னத கல்வியை ஊட்டி வளர்த்தாய் என்று உணர்வோடு உன்னை தொழுது வாழ்கிறோம் என்று, கல்விக்கண் திறந்து அறியாமை என்னும் இருளை அகற்றியவரே, தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் மொழியை கொண்டு வந்தவரே, பட்டி தொட்டி எங்கும் பள்ளிகளை திறந்து பசு எரியாமல் கல்வி பெற மதிய உணவு அளித்த வள்ளலே, தண்ணீர் தேவையினை அறிந்து பல அணைகளை திறந்து தன்னலமின்றி பொதுநலம் போற்றிய கர்ம வீரரே, ஏழைகளின் பங்காளனாய் எளிமையின் இலக்கணமாய் மனித நேயம் கொண்டு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்தவரே, உன்னை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம், உன் வழி வாழ்ந்திட உறுதி ஏற்கின்றோம். நன்றி. காமராசர் பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டிகளில் பரிசு பெற்றவர்களின் விவரம், பரிசுகளை வழங்க அருட்சகோதரி நித்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஓவிய போட்டியில் NP தியாசரி ஃபர்ஸ்ட் பி முதல் பரிசு பெற்றுள்ளார். டி டேனியல் ரிஜோ ஃபர்ஸ்ட் சி இரண்டாம் பரிசு பெற்றுள்ளார். ஓவிய போட்டியில் 2 வகுப்பு எல் மெல்வின் 2nd E முதல் பரிசு பெற்றுள்ளார். எஸ் ஜெசி நடாசா 2nd C 2nd பரிசு பெற்றுள்ளார். பேச்சு போட்டி 3rd வகுப்பு தியாகராஜா 3rd B முதல் பரிசு பெற்றுள்ளார். ஜெசி பெல்சிட்டா 3rd B 2nd பரிசு பெற்றுள்ளார். பேச்சு போட்டி 4th வகுப்பு சாரா பாக்கிய லிசி 4th B முதல் பரிசு பெற்றுள்ளார். கே மித்ரா 4th E 2nd பரிசு பெற்றுள்ளார். அடுத்த போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்க நம் சிறப்பு விருந்தினர் ஆசிரியை லீலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பேச்சு போட்டி 5th வகுப்பு என் ஹரீஸ் 5th D முதல் பரிசு பெற்றுள்ளார். VM பூஜா 5th B 2nd பரிசு பெற்றுள்ளார். கவிதை போட்டி 5th வகுப்புக்கான கவிதை போட்டி RC யாழினி ஸ்ரீ 5th D முதல் பரிசு பெற்றுள்ளார். ஜே பிளஸி இன்ஃபென்டா 5th C 2nd பரிசு பெற்றுள்ளார். 6th வகுப்புக்கான கட்டுரை போட்டி முடிவுகள்
எஸ் டெல் ஜெயின் 6th B முதல் பரிசு பெற்றுள்ளார். பாவனா 6th B இரண்டாம் பரிசு பெற்றுள்ளார். மேலும் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் நப்பள்ளி 4th வகுப்பு மாணவன் ஜெர்சன் 4th இடம் பிடித்து அதற்கான நினைவு பரிசினையும் பெற்றுள்ளார். அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி மாணவனை உற்சாகப்படுத்த அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். வெற்றி பெற்றவருக்கு பாராட்டுக்கள். இந்த விழாவிலே என்னை தலைமை ஏற்க வைத்து உரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்த நம் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் தாளாளர் அன்னை அவர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகள். இந்த நாளிலே நட்போடு நமக்காய் வந்து நம்மோடு அமர்ந்திருக்கும் அருட்சகோதரி நித்யா அவர்களை வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்ற எனதருமை பாவேந்தரின் வரிகளை இங்கு சொல்லி எனக்கு வாழ்வழித்து சோரளிக்கும் தமிழுக்கு என் முதல் வணக்கம். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த நாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். எதற்காக இந்த நாளை நாம் சிறப்பிக்கிறோம்? யாருடைய பிறந்த நாள்? காமராசர் பிறந்த நாளுக்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? கல்விக்காக புரட்சி செய்தவர் நம் அருந்தலைவர் காமராசர். சரி, இந்த கல்வி வளர்ச்சி நாள் என்கிற ஒன்று எந்த ஆண்டிலிருந்து நம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது தெரியுமா யாருக்காவது? எந்த ஆண்டிலிருந்து இந்த நாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம்? 2006 2006 முதல் நாம் இந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்ன கல்வி புரட்சி செய்துவிட்டார் இந்த காமராசர்? முதன்முறையாக அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அவர் பலராலும் படிக்காதவர் என விமர்சிக்கப்பட்டார். அவருடைய பிறப்பு வளர்ப்பு அவருடைய சாதனைகளை எல்லாம் இங்கே உரைவீச்சிலும் கவிதை தென்றலிலும் நம் மாணவ செல்வங்கள் அழகாக எடுத்துரைத்தார்கள். அப்படி என்னதான் கல்வி புரட்சி செய்தார்? ஏன் அவரை கொண்டு இந்த கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாட வேண்டும்? பல காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். திரு ராஜாஜி அவர்கள் முதல்வராயிருந்து பதவி இறங்கிய பிறகு அடுத்ததாக நம் காமராசர் ஐயா அவர்கள் பதவியேற்கிறார். ஏற்றவுடன் முதல் வேலையாக அவர் செய்தது ராஜாஜியால் மூடப்பட்ட 6000 ஆரம்ப பள்ளிகளை உடனடியாக திறந்தார். அந்த நாளிலேயே 6 கோடி ரூபாயை கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கினார். அனைத்து குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்று தொடக்க கல்வியை ஆரம்பித்தார். கல்வி உயர்நிலை குழு அமைத்து புதிய பாடத்திட்ட முறையை முதன் முதலாக உருவாக்கியதே காமராசர் அவர்கள்தான். 1 வருடத்திற்கு 3000 பள்ளிகள் என அவர் ஆட்சி செய்த எல்லா ஆண்டுகளிலும் வருடந்தோறும் 3000 பள்ளிகளை துவங்கினார் நம் காமராசர். 300 பேர் மக்கள் தொகை கொண்ட இடம் எங்கே இருக்கிறதோ அதை சுற்றி 1 கிலோமீட்டர் அளவில் ஒரு பள்ளியை அமைத்தார். பள்ளி வளர்ச்சி திட்ட மக்கள் சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்து பொதுமக்களையும் இந்த கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்தினார் காமராசர். எல்லாவற்றிற்கும் மேலாய் மதிய உணவு திட்டம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மதிய உணவு திட்டத்தை முதன் முதலாக கொண்டு வந்தவர் காமராசர். அதற்கான நிகழ்வும் கூட நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். அவர் ஒருமுறை சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருந்த போது சில ஆடு மேய்க்கும் சிறுவர்களை காண்கிறார்.
அவர்களை ஏன் நீங்கள் பள்ளிக்கு செல்லவில்லை என்ற போது, பள்ளிக்கு சென்று விட்டால் எங்களுக்கு உணவு கொடுப்பது யார் என்று கேட்ட அந்த கேள்விதான் அவருக்கு மதிய உணவு திட்டமாய் சாதிக்க முடிந்தது. நிதி இல்லாமல் அந்த மதிய உணவு திட்டத்திற்காய் அவரே சென்று பல பணக்காரர்களிடம் கையேந்தி பணம் பெற்று அந்த மதிய உணவு திட்டம் தொடர்ந்து நடந்திட அதை வழி நடத்தினார். இவ்வளவும் செய்துவிட்டு ஆசிரியர் பெருமக்களை சும்மா விட்டு விடுவாரா? அவர்களுக்கு ஊதிய உயர்வு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு இலவச கல்வி, இத்தனையும் கொடுத்தார். மாத வருமானம் உண்மையிலேயே குறைவாக இருக்கும் குடும்பங்களுக்கு இலவச கல்வி, இலவச நோட் புத்தகங்கள், சீருடை திட்டம் என்ற ஒன்று அவரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் கல்வி கற்கின்ற இடத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் உருவாக்கியதுதான் அந்த சீருடை திட்டம். 1960 மீண்டும் 10 வரை இலவச கல்வி கொண்டு வந்தார். ஏனென்றால் அந்த நாட்களில் மக்களை பள்ளிக்கு அனுப்புவது, படிக்க வைப்பது என்பது அவ்வளவு ஒரு கடினமான செயலாக இருந்தது. ஆண்டு வருமானம் அந்த நாட்களில் 1500 இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் இலவச கல்வி என்றார். 1962 அதையும் எடுத்துவிட்டு எல்லோருக்கும் இலவச கல்வி என்றார். கிராமங்களில் வசித்து பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கு இலவச வீடுகளை கட்டி கொடுத்தார். அதனால் அங்கே இரவு பாடசாலை திட்டங்கள் தொடங்கப்பட்டன, முதியோர் கல்வி தொடங்கப்பட்டது. இப்படி அவர் செய்து கொண்டே வந்த கல்வி பணி அடுத்ததாக கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வட்டியில்லா கல்வி கடனை அறிமுகப்படுத்தியவரும் அவர்தான். இவருடைய காலத்தில்தான் நர்சிங் பயிற்சி கல்லூரிகள், உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கான கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், இப்படி அனைத்துமே தமிழகத்தில் தலை தூக்க தொடங்கியது. இந்தியாவிலேயே முதன் முதலாக பொது நூலக சட்டத்தை கொண்டு வந்தவரே நம் ஐயா அவர்கள்தான். 454 கிளை நூலகங்களை அந்த நாட்களிலேயே அவரால் கொண்டு வர முடிந்தது. எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட மத்திய நூலகங்களை கொண்டு வந்தார். இப்படி இன்னும் கூட நின்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அவருடைய கல்வி புரட்சியை மட்டுமே இந்த நாள் முழுவதும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதருக்கு சொந்த வீடில்லை. அவர் சட்டை பையில் வைத்து கொள்ள ஒரு பேனா கிடையாது. எங்கே செல்கிறாரோ அந்த இடத்தில் அருகில் இருப்பவர்களிடம் வாங்கிதான் ஏதாவது கோப்பில் கையெழுத்திட வேண்டும் என்றால் கையெழுத்திடுவார். அத்தகைய எளிமைக்கு சொந்தக்காரராய் வாழ்ந்தவர்தான் அவர். அவரிடம் அவரை பற்றிய நிகழ்வுகள், அவரை பற்றிய வாழ்க்கை சம்பவங்கள் எத்தனையோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம் பள்ளியின் பாதுகாவலர் வளனுடைய மதிப்பீடுகள் அநேகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல காமராசரை கூட அவரோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவரிடம் கூட அந்த அநேக மதிப்பீடுகள் நமக்கு வாழ்வாக்க அநேகத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். ஒன்று, பொறுமை. அவருடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே அவர் எடுக்கும் எல்லா முடிவுகளிலும் அவரிடம் யார் எதை கேட்டாலும் அவர் தாரக மந்திரமாய் 2 சொற்களை வைத்திருந்தார். ஆகட்டும், பார்க்கலாம். அப்படித்தான் பதறாது எந்த காரியத்தையும் சிதறாது செய்தார் காமராசர் அவர்கள். அந்த பொறுமையை மாணவர்களாகிய நீங்கள் உங்களிடத்தில் எப்பொழுதும் நிலைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வீண்வம்புக்கு விலகி செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் காமராசர். ஒருமுறை இலக்கிய செல்வர் குமரியானந்தன் ஐயா அவர்கள் மூத்த அரசியல் தலைவர்களால் அதிகமாக வீண்வம்பு இழுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். நேரடியாக காமராசரிடம் சென்று, ஐயா, எனக்கு இத்தனை இடையூறுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன என்ற போது காமராசர் ஒரு பதிலை சொன்னார். அவருடைய மொழி நடையிலே, நீ போகின்ற வழியில் ஒரு பெரிய பாறை இருந்தது என்றால் என்ன செய்வாய்? அந்த பாறையை நகர்த்துவதிலா நீ முயல்வாய்? அதை தாண்டி அல்லது அதன் ஓரமாக நீ சென்று விடுவாய். யார் உன்னிடம் வீண்வம்பு இழுத்தாலும், உன்னை பற்றி குறை சொன்னாலும், அந்த பாறையை நீ எப்படி பார்க்கின்றாயோ அதை போல் அவர்களை பார்த்துவிட்டு நீ போய்கொண்டே இரு.
உன் வாழ்க்கையில் ஒரு தடையும் வராது. வீண்வம்புக்காரர்களுக்கு விலகியே இரு என்று அவர் தன் அறிவுரை சொன்னார். அதே அறிவுரைதான் இன்று நம் எல்லோருக்குமே காமராசர் ஐயா மூலமாக நமக்கு நினைவூட்டுகிறார். இன்றைய சிறிய குழந்தைகள் தான் நீங்கள். சிலர் பதின்ம பருவத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய குழந்தைகளுக்கு அதிகமாக விரும்புவது சினிமாவும், அதை தாண்டி இன்றைக்கு அரசியலும் கூட. ஆனால் காமராசர் ஐயா அவர்கள் விரும்புவது படிக்கின்ற நாட்களிலே அரசியலும் சினிமாவும் படிக்கின்ற மாணவ குழந்தைகளுக்கு அறவே அதில் ஈடுபாடு இருக்கக்கூடாது. ஏனெனில் உங்களுடைய இந்த பருவம் உணர்வுகள் மேலோங்கிய பருவம், உணர்ச்சிகள் மேலோங்கிய பருவம். இதில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் எதுவுமே சரியாக இருக்காது. இந்த நாட்களில் அரசியல் தலைவர்களோ சினிமா கதாநாயகர்களோ உங்களை தவறான திசை திருப்பத்தான் முயல்வார்கள். அதனால்தான் ஐயா சொல்கிறார், இந்த சினிமாவும் அரசியலும் மாணவ பருவத்தில் உங்களுக்கு அறவே வேண்டாம் என்று. உழைத்து வாழ்வதற்கு, இன்றைக்கு பலருக்கு கடின உழைப்புக்கும் கஷ்டம், மூளை உழைப்பதற்கும் கடினமாக இருக்கிறது. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே நமக்கு கடினமான ஒன்றாக பலருக்கு தோன்றுகிறது. ஆனால் உழைப்பின் மாதிரியாக நம் வளனை போல வாழ்ந்தவர்தான் காமராசர் அவர்கள். 1949 திருச்சி நகரிலே ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டிலே உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் காமராசர் அவர்கள். அப்போது அந்த மாநாட்டினை களங்கம் விளைவிப்பதற்காக சில புல்லுருவிகள் அங்கே வெடிகளை போடுகிறார்கள். அப்பொழுது அவர் தயங்கவில்லை. அதே மேடையில் நின்று கொண்டு, தைரியம் இருந்தால் என் நெஞ்சிலே துப்பாக்கியை கொண்டு சுடுங்கள், கோட்சே காந்தியை சுட்டது போல நானும் இங்கேயே மடிந்து போகிறேன் என்று வீரமோடு நின்றார். பயத்தால் செத்தவர்கள் தான் இங்கே அதிகம், நோயினால் செத்தவர்களை விட. அப்படித்தான் காமராசர் அவர்களும் கோழைகளை பார்த்து சொல்கிறார், வீரத்தோடு வாழுங்கள், இறுதி வரை வீரம் ஒன்றே உங்களோடு இருக்கட்டும் என்று. மாணவ கண்மணிகளை, அந்த வீரத்தை நீங்கள் உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். ஒருமுறை மதுரை விருந்தினர் மாளிகையில் முதலமைச்சராக இருந்த போது தங்கியிருக்கிறார். அங்கே மின்சாரம் இல்லை, இரவு நேரம் உறங்க முடியவில்லை. கட்டிலை எடுத்துக்கொண்டு வந்து வெளியே வேப்ப மரத்தடியில் போட்டு படுத்து விட்டார். அவரோடு கூட அந்த காவலர் நின்று கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள், நீங்கள் சென்று உறங்குங்கள், நாளை உங்கள் பணியில் தொடர வேண்டும் அல்லவா என்று. இன்றைக்கு எந்த முதலமைச்சராவது இப்படி எளிமையோடு இருப்பார்களா? ஒரு மரத்தடியில் படுத்துறங்குவார்களா? அவ்வளவு ஏன்? காமராசர் எந்த கைப்பக்கம் துண்டு அணிந்திருப்பார் சொல்ல முடியுமா? இப்பொழுது கூட இங்கு ஒரு மாணவி காமராசர் இடத்தில் வந்தார். இடக்கை பக்கமா வலக்கை பக்கமா? இடக்கை பக்கம். நன்றாக கவனித்திருக்கிறீர்கள். ஒரு முறை ஒரு மாநாட்டிலே அவர் ஒரு கூட்டத்திலே பேசும் பொழுது ஒரு தொண்டர் அவரிடம் ஏதோ சொல்ல முயன்று கொண்டே இருக்கிறார். காமராசரும் பேசி முடித்து விட்டு வந்து, ஏதோ சொல்ல முயன்றாயே என்ற போது, ஐயா நீங்கள் எப்பொழுதும் இடது பக்கம்தான் உங்கள் துண்டை போடுவீர்கள், இப்பொழுது வலப்புறம் போட்டிருக்கிறீர்கள், அது சற்று ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது, நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள், மறந்து விட்டீர்களா என்று கேட்டிருக்கிறார். அந்த துண்டை எடுத்து விட்டு காண்பித்தார். அவருடைய அந்த சட்டை அந்த இடத்திலே கிழந்திருந்தது. இதை மறைக்கத்தான் இந்த துண்டை நான் வலப்புக்கம் போட்டிருக்கிறேன் என்றார். இந்த எளிமை எந்த அரசியல்வாதிக்கு, எந்த தலைவருக்கு, எந்த முதலமைச்சருக்கு வரும் சொல்லுங்கள் மாணவ செல்வங்களை. இந்த எளிமை உங்களோடு கூட இருக்கட்டும். சென்னையில் ஒரு வழி பாதை வழியாக காமராசரனுடைய காரை அந்த டிரைவர் செலுத்தி கொண்டிருக்கிறார். திடீரென காரை நிறுத்திய காமராசர் கேட்கிறார், இது ஒரு வழி பாதை அல்லவா, ஏன் இந்த வழியாக செல்கிறாய் என்று. இரவு நேரம் தானே ஐயா, யார் வரப்போகிறார்கள் என்ற போது, இரவு நேரமோ பகல் நேரமோ சட்டத்தை மதிப்பது நம்முடைய கடமை, உடனடியாக வண்டியை திருப்பு என்று சரியான பாதையில் செல்ல அவருக்கு அறிவுறுத்துகிறார். இந்த சட்டத்தை மதிக்கின்ற பழக்கம் மாணவ கண்மணிகளை நீங்கள் அவரிடத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒற்றுமையோடு வாழ்வதையும் மீண்டும் மீண்டும் காமராசர் பல மேடை பேச்சுக்களிலே அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறார். அதே போல உழைப்புக்கு ஏற்ற கூலியை மட்டுமே கேட்க வேண்டும் என்பதையும் அவர் தன் வாழ்நாளில் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறார். லஞ்சம் வாங்குவதிலும்
அவர் கடுமையான கோபம் கொண்டவராயிருக்கிறார். ஒரு முறை ஊட்டியில் ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டிருக்கிறார் எழுத்தாளர் சாவியோடு. அங்கே பல மரங்கள் வெட்டப்பட்டு காடுகள் அழித்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. காரணம் என்னவென்று கேட்டபோது அந்த ஊட்டி கலெக்டருக்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது என்று அறிகிறார் காமராசர். உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதில் அவர் கடுமையான கோபம் கொண்டவர். இந்த பண்புகளும் உங்களோடு கூட ஒட்டி கொள்ளட்டும் என் அன்பு கண்மணிகளே. ஏழைகளுக்கு உதவுவதில் அவரை போல் நிகரில்லவர் என்பதற்கு பல உதாரணங்களை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அவர் சுற்றுப்பயணம் செல்லும் போதெல்லாம் அவருக்கு போர்த்தப்படுகிற அந்த துண்டுகளை எல்லாம் ஒரு மூட்டையிலே சேகரிக்க சொல்லியிருக்கிறார் காமராசர். ஒரே ஒரு தொண்டர் ஒரே ஒரு துண்டை மட்டும் தனக்காக எடுத்துக்கொள்ள அதை பார்த்து விட்டார். கூட்டம் முடிந்தவுடன் கேட்கிறார், தம்பி உனக்கு வேண்டுமானால் நான் வேறு துண்டு வாங்கி கொடுக்கிறேன், ஆனால் இதை அந்த மூட்டைக்குள் வைத்துவிடு. இது சென்னையில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அனாதை இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக செல்ல போகிற இது துணி மூட்டை என்று எளியவருக்கு தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் எளியவருக்கும் ஏழைகளுக்கும் உதவிடும் குணம் கொண்டவராக தன்னையே இழக்கிறவராக இருந்திருக்கிறார் காமராசர். மாணவ கண்மணிகளே, இந்த எளிமையும் ஏழைக்கு உதவிடும் குணமும் உங்களோடு ஒட்டி கொள்ளட்டும். இப்படி அவரை பற்றி நிறைய அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு படிக்காத ஒரு மனிதர் எப்படி ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த அறிவாற்றல் இந்த மனிதருக்குள் நிரம்பி வழிவதை அவருடைய காலத்தில் இருந்த தலைமைச் செயலாளர் ஒரு நூலில் பகிர்ந்து கொள்கிறார். காமராசர் எப்பொழுதும் கோப்புகளை மூன்றாக பிரித்துக் கொள்வாராம். முதல் வகை கோப்புகளை ஆழமாக படித்து மீண்டும் அதற்கான யார் யாரை அணுக வேண்டும், யார் யாரிடம் அந்த கோப்புகளை கொடுத்து சரிபார்க்க வேண்டும் என்று வைப்பாராம். இரண்டாவது வகை கோப்புகள் அமைச்சர்கள் சரிபார்க்கவே, அமைச்சர்கள் நிச்சயம் சரியாகத்தான் பார்த்திருப்பார்கள் என்று தனக்கு கீழ் இருக்கும் அமைச்சர்கள் மீது முழு நம்பிக்கை கொள்வாராம். அந்த கோப்புகளில் உடனே கையெழுத்திடுவாராம். மூன்றாவது கோப்புகள் அவரே சொந்தமாக பார்த்து வாசித்து அதில் உண்மை உள்ளதா என்று அறிந்து அதன் பின் கையெழுத்திடுவாராம். இதற்கு எங்கே போய் அவர் ஐஏஎஸ் படித்தார்? இந்த அறிவாற்றல் அவருக்குள் எப்படி வந்தது? இந்த ஆளுமை பண்பு, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் என்று சொல்வார்களே, இந்த திறன் அவருக்குள் எப்படி வந்தது? இதையெல்லாம் மாணவ செல்வங்களே நீங்கள் உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? தலைவன் தலைவனாக உயரத்தில் நின்று கொண்டு இருக்கக்கூடாது, ஒரு தொண்டனோடு தொண்டனாக இருக்க வேண்டும். ஒரு முறை சென்னை சென்ட்ரல் பிரிட்ஜ் மேலே ஒரு கட்டை வண்டி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பின்னால் காமராசரின் கார். அந்த மனிதனால் அந்த கட்டை வண்டியை அந்த பிரிட்ஜின் மேலே அந்த பாலத்தின் மேலே அவரால் ஏற்ற முடியவில்லை. சட்டையில் காரை நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கி அந்த சட்டையில்லாத அந்த கருத்த மனிதனோடு சேர்ந்து வியர்வை துளிகளால் நிறைந்த அந்த தொழிலாளியோடு இணைந்து அந்த கட்டை வண்டியை ஏற்றி கொடுப்பதிலே காமராசர் உதவி செய்துவிட்டு பின்னர் காரில் ஏறி செல்கிறார். இதுவல்லவோ ஒரு உண்மை தலைவனுக்கு அழகு. இப்படி இந்த நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவரை பற்றி. அறிஞர் கோபண்ணா அவர்கள் எழுதிய காமராஜர் ஒரு சகாப்தம் என்ற ஒரு நூல், இந்த நாளிலே ஒரு தமிழாசிரியையாக உங்களுக்கு நான் அந்த நூலை பரிந்துரைக்கிறேன். அந்த நூலை வாங்கி படியுங்கள். ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நீங்களும் காமராசரை எடுத்துக்கொள்ள அந்த நூல் உதவும். சமூக நீதிக்காக பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் மேடைகளிலே போராடி கொண்டிருந்த காலத்திலே சத்தமில்லாமல் சட்ட திருத்தம் செய்து ஜவஹர்லால் நேருவிடம் சென்று கையெழுத்து வாங்கி கொண்டு அதை சட்டமாக மாற்றியவர் இந்த மாமனிதர். இப்படி இந்த நாள் முழுவதும் அவரை பற்றி சொல்ல சொன்னால் இன்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அன்பு குழந்தைகளே, இப்பொழுது ஒரே ஒரு வினா வைக்கிறேன் உங்கள் முன். பல மதிப்பீடுகளை அவருடைய மதிப்பீடுகளை சொன்னேன். யாராவது ஒருவர் வந்து என்னென்ன மதிப்பீடுகளை நான் சொன்னேன் என்று சொல்ல முடியுமா? அவரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பெற்றுக்கொள்ள வேண்டிய மதிப்பீடுகளே பல இருந்தாலும் ஒரு சிலவற்றை நான் எடுத்து சொன்னேனே. யாராவது ஒரு மாணவ செல்வம் வந்து சொல்ல முடியுமா?
பொறுமை, எளிமை, கடமை உணர்வு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் நல் பண்பு. ஏழையின் பங்காளன், எளிமையின் செல்வன், தலை நேர்மை, உண்மை. என் உரையை சிறிதளவாவது கவனித்ததற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாள் முழுதும் காய்ந்த வெயிலுக்கு நன்றி நவிழல். தாளுண்ட நீரை தலையாளை தருகின்ற தென்னையின் இளநீர். கோடை வெயிலுக்கு தாகத்திற்கு நன்றி நவிழல். தம்மை வளர்த்த நிலத்திற்கும் நீருக்கும் கழனியால் விளையும் தீக்கரும்பு நன்றி நவிழல். தினையளவு நன்மை கிடைத்தாலும் அதனால் பெற்ற பயனை உணர்ந்து அதனை பனையளவாக நினைத்து நன்றி பகிர்வது நல்லடியார்களின் நன்னெறி. ஆம், இது நன்றி கூறும் தருணம். விருதுநகரின் விருது, வியக்க வந்த விந்தை, படிக்காத மேதை, பாமரனின் பங்காளி, புவி உள்ளனும் புகழ் மங்க புதைகளாக விளங்கிய பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளாம். கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட நமக்கு இசைவு கொடுத்த நம் பள்ளி தாளாளர் அண்ணி, பள்ளி தலைமை அருச்சகோதரி மற்றும் பள்ளிக்கு நட்பு பாராட்டி சிறப்பு வருகை புரிந்திருக்கும் அருச்சகோதரி நித்யா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிகளும் மனங்களும் நிறைந்திடும் வண்ணம் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் விழா சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்கள் பெயர் பலகைக்கு கௌரவம் சேர்க்கும் கரும்பலகையாக கடவுளான ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளி சிறப்பாக இயங்க திரைமறைவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் மற்றும் பிற பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியரின் அர்த்தமுள்ள அடையாளமாய் எதிர்கால கலங்கரை விளக்கமாய் விளங்க இருக்கும் எம் போன்ற மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமும் பெருந்தலைவர் காமராசர் வழி நடந்து சாதனை பல புரிவோம் என மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அச்சையா, நாட்டுப்பன்.